ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபேக்ட்ரி. என் பேர் சாதிக் அப்பாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்கள் மொபைல் திருட்டு போயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் திருடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் முக்கியமான வீடியோ, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் பயனடையட்டும். நீங்கள் இன்னும் டெக் ஃபேக்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணுற மிக முக்கியமான வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு, உங்கள் திருடு போன மொபைலோட ஐஎம்ஏஐ நம்பரை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஐஎம்ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன், இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி. இதுதான் ஐஎம்ஏஐயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ பேரே சொல்லுது, இதுதான் உங்கள் மொபைலோட ஐடென்டிட்டி அப்படின்றது. இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிச்ச அப்புறம் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணோன்னா, அவங்க உங்கள் மொபைல் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி தருவாங்க. அவங்களுக்கு எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் டீம் இருக்கும். அந்த டெக்னிக்கல் டீம் அத்தனை டெலிகம்யூனிகேஷன் கிட்டேருந்தும் ட்ராக்கிங் அசஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ட்ராக்கிங் அசஸ் மூலமாக உங்கள் மொபைல் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி தருவாங்க. இதுக்கு உங்கள் மொபைல் ஆனில் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு உங்கள் ஃபோனில் உங்கள் சிம் கார்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாச்சும் சிம் கார்டு மாற்றியிருந்தாங்கனாலும் அந்த சிம் கார்டில் கிடைக்கிற டவர் மூலமாக உங்கள் மொபைல் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி தருவாங்க. மொபைல் திருடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட பேர் கிளாக் வாட்ச். இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது உங்கள் ஃபோனை திருடிட்டு போயிட்டு உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க இருக்கிற லொக்கேஷனோட உங்கள் ஃபோன் உங்கள் மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இவங்க தான் திருடினாங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம தொலைஞ்சு போன மொபைலோட ஐஎம்ஏஐ நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இதுதான் லிங்க்கு. இந்த லிங்க்கை வந்து யூஆர்எல்ல டைப் பண்ணுங்கள். இதோட லிங்க்கு வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக போய்டும் வெப்சைட்டுக்குள்ளே. ஸோ வெப்சைட் லோட் ஆகிடுச்சு. நான் என்னோடய மெயில் ஐடிக்குள்ளே போகிறேன். பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் என்னோடய ஃபோனில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நோட் ஆகும். நான் எந்த ஆப் யூஸ் பண்ணுறேன்னு வரைக்கும் காட்டும். இப்போ ஒரு வாட்டி கீழே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலோட ஐஎம்ஏஐ நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அங்கே டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மொபைலு. ஸோ நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் மொபைல் தொலைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி லாக் வாட்ச் அப்படின்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஓப்பன் கொடுக்குறேன். இது வந்து ஓப்பன் பண்ணதுமே இதுமாரி ஆஃப் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கீழே ஆக்டிவேட் அப்படின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் பின் லாக் வந்து செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது ஒர்க் ஆகும். இதில் வந்து எத்தனை வாட்டி உங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணால் உங்களுக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னு கேட்கும். இது வந்து நீங்கள் ரெண்டு வாட்டி செட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வாட்டிக்கு மேலே தப்பாக அன்லாக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஃபோட்டோவோட அவங்க இருக்கிற லொக்கேஷனோட அட்டாச் பண்ணி மெயில் அனுப்பிச்சிடும் உங்கள் ஃபோனு. ஸோ இதுதான் என்னோடய மெயில் ஐடி. நான் இதை செட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் ஐடி செட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோனை வந்து லாக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஃபோனை லாக் பண்ணிட்டேன். மூணு வாட்டி பாஸ்வேர்டை தப்பாக டைப் பண்ண போகிறேன் பாருங்கள். பாஸ்வேர்டை தப்பாக டைப் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டை தப்பாக டைப் பண்ணிட்டு உடனே நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயிலே வராது. பாஸ்வேர்டை தப்பாக டைப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனை வந்து லாக்லேயே வைங்க. அப்போ தான் உங்கள் ஃபோன் ஃபோட்டோவையும் லொக்கேஷனையும் உங்கள் மெயிலுக்கு அப்லோட் பண்ணும். இப்போ நான் என்னோடய ஜிமெயில் பேஜை வந்து ரீலோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயில் லாக் வாட்ச்லேருந்து மெயில் வந்துடுச்சு. அதை கிளிக் பண்ணி பார்த்துருவோம். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்துருச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா மேப், நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது வந்துருச்சு. இதில் வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பாங்க, இஃப் த டிவைஸ் இஸ் ஸ்டில் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யூஸ் திஸ் லிங்க் அப்படின்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் லோட் ஆகும். அதில் வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலாக வந்து இது கூகுள் ப்ராடக்ட் தான். லாக் வாட்ச் வந்து இதோட லிங்க் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பின்னாடி மேப்பில் காட்டுற இடம் தான் நான் இப்போ இருக்கிற இடம். நான் இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மேப்பில் நேவிகேட் ஆகிட்டே இருக்கும். இல்லை மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க, இல்லை ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த பட்டன் அமுக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபோன் ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். பவர் பட்டன் அமுக்குனிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து லாக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து யாராவது அன்லாக் பண்ணி வச்சுருக்காங்க லாக் இல்லாமல் அப்படின்னா, நீங்கள் உடனே வந்து பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். பாஸ்வேர்டை மாற்றிட்டு லாக் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து உங்கள் ஃபோன் லாக் ஆகிடும். அப்புறம் நம்ம போட்ட புது பாஸ்வேர்டு டைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபோன் அன்லாக் ஆகும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். லாக் கொடுத்தாச்சு. ஓ, அடுத்து எரேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஃபோனு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ஆகிடும். உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் இல்லைனாலும் நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டோன்னா எப்போ உங்கள் ஃபோன் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகுதோ உடனே ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கு தான் நம்ம இப்போ பார்த்த பேஜு. நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு உங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இன்னும் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணலன்னா உடனே லைக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே நான் ஃபேஸ்புக் பேஜில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உடனே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது நிறையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க, டெக் ஃபேக்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.